வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆயிருக்க போகன்வில்லியா அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க குஞ்சாச்சோ போபன் அவர்கள், ஜோதிர்மயி அவர்கள் அண்ட் ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டர் கேமியோ பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை இயக்கிருக்காரு அமல் நீரத் அவர்கள். ஸோ அமல் நீரத்தோட ஃபிலிமோகிராஃபி படம் பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் இருக்கும். அந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். அதாவது நம்ம ஊர் விஷ்ணுவர்தன் படங்கள் பார்க்குற மாதிரி அவருடைய படங்கள் ஃபீல் ஆகும். ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில் ரிவியூவில் பார்ப்போம். ரிவியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம ரிவியூக்கு போகலாம். போகன்வில்லியா இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜோதிர்மயிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அம்னீஷியா ப்ராப்ளம் இருக்குது, அதாவது மறந்துடுவாங்க. ஸோ அதுலேருந்து அன்னிலேருந்து அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியல. அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டரோட பொண்ணு வந்து சுற்றுலா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. ஸோ அந்த மிஸ் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காங்க. ஸோ அதனால் கேஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கும் அந்த சாயா அப்படின்ற பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற நோக்கி தான் இந்த படம் நகருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அமல் அவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்தீங்கன்னா அவருக்குன்னு உண்டான ஒரு ஸ்டைலிஷான ஒரு சீக்வன்ஸில் கொடுப்பார் படத்தை. அதாவது படத்தில் கதை இருக்கோ இல்லையோ அவருக்குன்னு ஒரு மேக்கிங் இருக்கும். நம்ம விஷ்ணுவர்தன் இருந்தாலும் இப்படி தான். விஷ்ணுவர்தன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைலில் ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். பட் கதை இருக்குது இல்லை எப்படி சொல்கிறது அதில் என்ன இருக்குன்னா பார்க்காம அந்த ஸ்க்ரீன் ப்ளே நம்மளை ஒரு மாதிரி அடாப்ட் பண்ண வைக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மாதிரி அடாப்ட் பண்ண வைக்கிது. அதாவது நம்மளை படத்தை பார்க்க வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்குது. எஸ்பெஷலி விஷுவலில் அனந்தன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர், சினிமோட்டோகிராஃபி. ஸோ அவரோட சினிமோட்டோகிராஃபி எஸ்பெஷலி இந்த மிஸ்டி சீக்வன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் சீக்வன்ஸு, அப்புறம் நீங்கள் ஜூமின் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வரதன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபாலோப் தான் இந்த படமும். அதேமாதிரி விவேக் அர்ஷனோடைய எடிட்டிங் கட் இந்த படத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக அந்த நைட் ஷாட்ஸ்லாம் எடுக்கப்பட்ட விதத்தில் அந்த கட்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த படத்தோடைய இங்கேஷ் அதாவது படத்தினுடைய குவாலிட்டியை ஹையாக கட்டுறது இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி சுஷின் ஷாம் அவர்களுடைய பின்னணி இசை கூடுதல் பலம். நிறைய புது புதுசாக ஒரு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாது ஒரு எலக்ட்ரிக்கான மியூசிக்லாம் போட்டிருக்காரு. அது ரொம்பவே ரசிக்க வைக்கிறது. படம் ஃபுல்லாக அந்த ஸ்லோ டவுன் ஆன பேசஸ் எல்லாம் எல்லாமே சுஷின் ஷாமனுடைய பின்னணி செய்து தான் இந்த படத்தின் கூடுதல் பலமாக வருது. ரெண்டு ட்ராக் இருக்குது, இந்த ரெண்டு ட்ராக் பாடமும் ஓகே ரகமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் நடிகர்கள் ஜோதிர்மயி ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆளு அடையாளமே தெரியல நம்ம பார்க்கும்போது. இவங்களாயா நடித்தது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்க தோணுது. அதாவது நம்ம வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க, அந்த நாய்சேகர் காமெடியில் மயங்கிடுவாங்களே அவங்க தான் இது. என்னால் சுத்தமாக நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்து அவங்க ஒரு சாங்கில் டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அது அந்த தனி ட்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. கரெக்டாக இந்த ஆப்டான ஆள் கொண்டு வந்து நடிக்க விட்ட மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸ்டில் டுவோர்ட்ஸ் எண்டு வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுமாதிரி அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேரக்டருக்கும் இதுக்கும் வேரியன்ட் காட்டுறதாக இருக்கட்டும், அந்த நினைச்ச முடி அதெல்லாம் கவலைப்படாமல் தில்லாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதே மாதிரி குஞ்சச்ச போப்பன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரி இந்த படத்தில் ரொம்பவே ஸ்டெட்டிலாக இருக்குது. நிறைய இடங்களில் ஸ்டைலிஷாகவும் இருக்குது, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ். அண்ட் ஃபஹத் ஃபாசில் அவருடைய எக்ஸ்டெண்ட் கேமியோ இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அவரும் சரி கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவரை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கணுமா இல்லை ஒரு வேளை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தெரியல. அண்ட் அப்புறம் ஸ்ரீந்தா அப்புறம் நிறைய 2-3 கேரக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்க எல்லாம் சரி கொடுக்கப்பட்ட வேலை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தினுடைய டியூரேஷன் கூட சொல்லலாம். ஒரு 2 hours 50 minutes ரன் ஆகுது. 2 hours 50 minutes அப்படின்னு போது ஒரு கிறிஸ்பான டைம் கொடுக்குற கதைகளமாக தான் இருக்கணும். பட் இந்த படத்தினுடைய கதைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு ஸ்லோ பேஸ் படமாக தான் மாறிடுது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து சில விஷயங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சில விஷயம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃபில் கேரக்டர்ஸ் வந்து செட்டில் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த லேங்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்லேயும் கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகி ஒரு கட்டத்தில் அதாவது இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்க்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய அந்த லேக்னஸ் போய் அந்த உயிர் தெழுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுமாதிரி ஃபஹத் ஃபாசில் வந்து ஒன்று சொல்லுவார், இந்த கேரக்டர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, யார் சஸ்பெக்ட் எங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பார்க்குற நாம ஆடியன்ஸ் நம்மளால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுது, இது இவன் தான் நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் அது சொல்கிறதுக்கு வந்து அவங்க டைம் எடுத்துக்கிறது அது நம்மளுக்கே தெரியுது. ஸோ இது வந்து ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் ப்ளேவாக ஆகிடுது. ஸோ படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்ணி வரைக்கும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களில் பல விஷயங்கள் இருக்குது. இது இப்படி தான் நடந்திருக்கு, இது இப்படி தான் ஃபாலோ ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸி கெஸிங்காக இடத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஆனால் அது வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது அமல் நீதித்துறவங்களோட டீம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுமாரி இந்த டெபிலான சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுமாதிரி ஸ்டண்ட்டு நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, ஆனால் தேவையான இடத்துல ஸ்டண்ட்டு இருந்திருக்கலாம், ஒரு சில இடங்களில் தேவையில்லாத அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை இன்னும் கொஞ்சம் பக்குவமாக கையாண்டிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. நீங்கள் வந்து வரதன்
பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வரதன் படனுடைய அதே சிமிலாரிட்டிஸ் தான் இந்த படத்துலையும் இருக்குது. இது வந்து இன்னொரு விதமாக கூட சொல்லலாம், வரதன் வந்து ஃபீமேல் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வரதன் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ரகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலோட சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வரதனை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அமல் நீரதோட படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் டவுட் இல்லை. இருந்தாலும் வந்து வரதன் தான் ரொம்ப சிமிலாரிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய பிரச்சனைகள். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்சபிளான மூவி, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். ஏன்னா அப்படியே வரதனோட சிமிலாரிட்டிஸ் இருக்கிற படம். ஸோ வரதன் எனக்கு வந்து பெருசாக ஆஹாவோன்னு சொல்கிற அளவு படம் கிடையாது, ஒரு ஓகே ரகமான படம். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ரகமான படமாக தான் அமையுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பெட்டரைசேஷனாக பண்ணியிருக்கலாம். டெக்னிக்கலாக சவுண்ட்ஸ் கூட்டை வச்சுக்கிட்டு இதை ஸ்க்ரீன் பிளே வடிவில் இன்னும் கொஞ்சம் கூட்ட விட்டாங்களா அப்படின்னு தோண வைக்குது. ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/3. ஓகே மக்களே, நான் இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்டேட் மீ எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.